பிரைஸ் த லார்ட். கர்த்தர் நாமத்தின் மகிமை உண்டாவது. இந்த நாளிலே உங்களை யாவரையும் பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த அக்டோபர் மாதத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய வாக்குத்தத்தினாலே உங்களை கர்த்தர் உற்சாகப்படுத்துவாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. 9 மாதம் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்தார். இந்த 10வது மாதம் நம்மை நடத்த அவர் உண்மையுள்ள தேவன். நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிற போது அவர் நமக்கு நிச்சயமாய் பதில் தருகிறவராக இருக்கிறார். இந்த வசனம் இப்படியாய் சொல்கிறது. சங்கீதம் 128:2 சொல்கிறது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பாக்கியத்தோடு நன்மையினாலே உங்களை நிரப்ப அவர் உண்மையுள்ளவர். என் தேவனாகி கர்த்தர் நீ செய்கிற எல்லா பிரயாசத்திலும் கர்த்தர் உனக்கு பலன் கொடுப்பாராக. இந்த 10வது மாதத்தில் இந்த முதல் நாளில் இருந்து என்னென்ன வேலை செய்ய நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களோ, எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, அதற்கு ஒரு வார்த்தையை தேவன் தருகிறார். நீ செய்கிறத நான் ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கு பாக்கியத்தையும் நன்மையும் உண்டாக்குவேன். கலங்காதே, திகையாதே, பயப்படாதே. இன்னைக்கு உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். இன்னைக்கு உனக்கு ஆச்சரியமானவைகளை கர்த்தர் செய்வார். உன் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். நம்ம நிறைய நாட்கள் பிரயாசப்பட்டிருப்போம். ஒருவேளை அதில் பலன் கிடைக்காம போயிருக்கலாம். அதனால இன்னைக்கு நீங்கள் சோர்ந்து இருக்கலாம். ஆனால் ஒன்று உற்சாகமூட்டும் ஒரு வார்த்தை, தேவ வார்த்தை, ஆசீர்வதிக்கக்கூடிய வசனம், தேவனுடைய வசனம். இந்த பரிசுத்த வார்த்தை நம்மை விசுவாசிக்கிற போது, இந்த பரிசுத்த வசனங்கள் சொல்லுகிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை கட்டுவிக்கும். இந்த வார்த்தை சொல்லுகிறதல்லவா, இதோ உனக்கு நன்மை உண்டாகும், உனக்கு பாக்கியம் உண்டாகும். ஆமாங்க, இந்த 10வது மாதம் கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த தலைப்பானது எல்லாவற்றிலும் ஒரு உண்டாக்குதலை நான் பார்க்கிறேன். ஆண்டவர் உண்டாக்குகிறவர், ஆண்டவர் உண்டாக செய்கிறவர். அல்லேலூயா. இந்த 10வது மாதம் பரிபூர்ணமாய் உண்டாக்குவார். ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு 10 மாதங்கள் தேவை. அது போல அந்த 10வது மாதத்துல அந்த குழந்தை பிறக்க ஆண்டவர் உண்டாக்கி அந்த 10 மாதங்கள் கழித்து அவர் இந்த பூமியில அந்த குழந்தையை கொடுக்கிறார். அது போல இந்த வருஷத்துல இந்த 10வது மாதம் ஒரு தேவ கிருபை உண்டாகிற மாதம். இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். எபேசியர் 4:28 சொல்லுகிறது, திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளின் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். திருடுகிறவன் இனி திருட விடாது. நீங்க இவ்வளவு நாள் வேலையில எப்படி இருந்தீங்க எனக்கு தெரியாது. ஆனா வசனம் சொல்லுகிறது, யாரும் திருடக்கூடாது. திருடாதபடிக்கு குறைச்சல் உள்ளவனுக்கு, குறைந்து இருக்கிறவனுக்கு கொடுக்கத்தக்கதாக உண்டாயிருக்கும்படிக்கு தன் கைகளின் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். நல்ல வேலையை செய்யணும். ஆண்டவர் சொல்றார், சோம்பேறியா இருக்காத, ஏதாவது நல்ல வேலையை செய், தப்பான வேலையை செய்யாத, திருட்டு வேலையை செய்யாத, அநியாய வேலை செய்யாத, அவமானப்படுத்துற வேலையை செய்யாத, பிரயாசப்படு. ஆனால் நலமான வேலை செய்து பிரயாசப்படும். தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த 10வது மாதம் நீ தவறான காரியத்துக்கு பிரயாசப்பட்டானா, அதுல உனக்கு தவறான பிரயாசத்தின் நன்மை தான் வருமே தவிர, தவறான பிரயாசத்தை நீ படுகிறதுனால அதுக்கான பலன் தான் வருமே தவிர, அது நல்ல பலனா இருக்காது. ஆனால் சொல்ல, நல்ல வேலையை செய்து அதில் பிரயாசப்படுவாயாக. அப்போ நல்ல வேலை செய்கிறவர்களுடைய பிரயாசத்தை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். இந்த 10வது மாதத்துல நல்ல வேலையை செய்ய ஆரம்பிங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வேலையை தாங்க, நான் செய்கிற வேலையை ஆசீர்வதிங்க. நிச்சயமாய் ஆண்டவர் உங்கள் வேலையை ஆசீர்வதிப்பார். எசையா 4:6 சொல்லுகிறது, பகலிலே வெயிலுக்கு நிழலாகும், பெருங்காற்றுக்கு மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். 2வது காரியம் ஆண்டவர் சொல்ற இந்த காரியத்துல பாத்தீங்கன்னா, ஒரு கூடாரத்தை கர்த்தர் உண்டாக்குவார். வீடு இல்லைன்னு நினைக்காதீங்க. தேவனே நம்முடைய மறைவிடமாய் இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஐயோ, நான் வீடு கட்டி பாதிலே நிக்குது, இதோ என் வீடு மோசமான நிலையில இருக்கு, ஐயோ நான் எனக்கு ஒரு வீடு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல வீடை தருவார். உங்களுக்கு நல்ல வீடு உண்டாயிருக்கும்படி நான் ஜெபிக்க போகிறேன். உங்க வேலை நல்லா ஆசீர்வாதமா இருக்க நான் ஜெபிக்க போகிறேன். நிச்சயமா இந்த 10வது மாதம் உங்களுக்கு பெரிய பலன் ஆண்டவர் கொடுப்பார். கர்த்தருக்கு சூத்திரம். பகலில வெயிலுக்கு நிழலாக, பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் கர்த்தர் நல்லவர். இந்த இயேசையா 4:6 நமக்கு ஒரு நல்ல வீட்டை கர்த்தர் தருவார். இந்த மாதத்துல உன் வீடு சமாதானமா இருக்கும். உன் வீடை கர்த்தர் அழகாக்குவார். உன் வீட்டை கர்த்தர் பாதுகாப்புள்ள வீடாய் வைப்பார். உன் கூடாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு நல்ல கூடாரமாய் உன் வீடு, உன் கூடாரம் மாறும் என்று நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிங்க,
தேவ மகிமை காண்பிருக்க. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா 4:5 சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் சியோன் மலையிலுள்ள எல்லா வாசல் ஸ்தலங்களிலும் அதன் சபைகள் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்னி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவைகள் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். தேவப்பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிற இந்த வார்த்தை மூணாவது காரியம், மகிமை உண்டானவைகள் மேலெல்லாம் ஒரு காவல் வைப்பார். இந்த வசனத்தின்படி, ஏசாயா 4:5 உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பிள்ளைகள், நான் கொடுத்திருக்கிற உன்னுடைய குடும்பம், கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலை, கர்த்தர் கொடுத்திருக்கிற ஊழியம், கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், இதன் மேலெல்லாம் அவருடைய மகிமை இருக்குமானால் அந்த மகிமையின் மேல தேவன் ஒரு விசேஷித்த காவல் வைப்பார். கர்த்தர் காவல் உண்டாக்குகிறவர், ஒன்றும் அழியாது, ஒன்றும் நஷ்டமாகாது. கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்கள் மேல ஒரு பாதுகாப்பை கர்த்தர் வைப்பார். கர்த்தர் அந்த பாதுகாவலை உண்டாக்குவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உன் மேல கர்த்தர் ஒரு பெரிய பாதுகாப்பை தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிங்க. மகிமையானவைகள் மேல ஒரு மகிமை கர்த்தர் காவல் உண்டாக்குவார். ஒரு பொருளையும் யாரும் திருட முடியாது, ஒரு பொருளை யாரும் கெடுக்க முடியாது, உன்னை யாரும் அழிக்க முடியாது. காரணம், கர்த்தர் உன் மேல அவர் பிரகாசிக்கிறார், கர்த்தர் உன் மேல இருக்கிறார், கர்த்தர் உன் கூடாரத்தின் மேல இருக்கிறார், கர்த்தர் உன் வீட்டின் மேல இருக்கிறார். பிரயாசத்தின் மேல அவர் ஆசீர்வாதத்தை தர அவர் வாஞ்சியோடு இருக்கிறார். நிச்சயமா இந்த 10வது மாதம் உனக்கு ஒரு பெரிய நன்மை உண்டாயிருக்கும். ப்ரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. தேவ பிரசன்னம் அப்படியாய் உன்னை ஆளுகை செய்வதாக. கர்த்தர் காவலை உண்டாக்குவார். காவல் உனக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் வாழ்த்தி ஜெபிக்கிறேன். அன்பின் தகுப்பனே, இதை கேட்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், அவர்கள் வாழ்க்கையில நீர் அந்த ஆசீர்வாதத்தை உண்டாக்கும். அவர்கள் பிரயாசப்பட்டதுல அவர்கள் சாப்பிடும்படி, அவர்கள் பிரயாசப்படுகிறதுல ஒரு சமாதானத்தை காணும்படி நான் ஜெபிக்கிறேன். உடைய கிருபையும் உடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.